ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா நீ யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹோஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏடி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹோஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏடி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரர் பாத்தியா, சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். கே, ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ? இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறி போயி நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசாவா? அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆட பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு, இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு, ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோரடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. வேணா சீதா? சீதா வேணா. வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை மொத்தம் குடுக்கலான்னு தான்? ஐயோ ஐயோ, வண்ணங்களி. ஆமா, உன் குழந்தை தலை இன்னும் மறவே இல்லையடி. ஆண்டி, நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? வேண்டாம், அது தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல்ல அம்மல. என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃபி சோப் இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப் எடுத்துட்டு வரட்டு, உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சேத்தா. என்னடி என்னாச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுடி என்னாச்சு? அவரே கேளு என்ன பண்ணாருன்னு. என்னங்க, வெளியே வாங்க. சிதா, உன் முட்டைக்கண்ணை போட்டு அப்படி ஒரு துட்டி பாக்காத.
நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சு தான் அவ கைய பிடிச்சு உள்ள எடுத்துட்ட அவ்வளவுதான் இதெல்லாம் என்கிட்ட வெச்சுக்கணும் அவகிட்டயா அவள யார சோப்பு கொண்டு கொடுக்க சொல்லுது உன்கிட்ட தானே கேட்டேன் நான் குழந்தைக்கு டிபன் கொடுத்துட்டே இருந்தா அவகிட்ட கொடுத்தாம்ச்சா இது தப்பா சரி சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம்ல அவருக்கு என்ன தெரியும் நீங்க லோடு திரு கைய பிடிச்சு எழுப்பிங்க என்னனே நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க பின்ன என்னவா ஏய் சொல்லுடி என்ன நடந்துது சும்மா இருக்க மாட்டற இந்த மண்மத இல்ல கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல சிக்குனு கட்டி பிடிச்சு பச்சக்குனு முத்த கொடுத்து பாரு ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு நீயும் நினைச்சு தான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன் அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு ஊ மூஞ்சி தான் அவளோட மூஞ்சியாச்சு அப்ப ஏ மூஞ்சி காய்கறி கடை கட்ட போய் கேளுமா உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எடுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்ல எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம்லாம் வரும்னு நிறுத்துங்க செய்யறதிய செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா சாமி சும்மா இருங்க எனக்கு கூட பயமா தான் இருக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சு கைய பிடிச்சு எடுத்தாரு நாளைக்கு சே சும்மா ரே ஆமா சீதா எனக்கு நல்லதா படல எதுக்கு வந்து அவளை கொண்டு போய் லேடி ஹாஸ்டல்ல சேர்த்துரு ஐயோ என்னங்க இது இந்த சின்ன விஷயத்த போய் இவ்ளோ சீரியஸ் எடுத்துட்டே உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் போதுமா போங்க போய் குளிச்சிட்டு வாங்க போங்க சீதா சோப்பு கொண்டா ஐயோ சோப்பு கிப்பல எடுத்துட்டு போடாத உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே பயங்கரமான பை அம்மா எப்படி நீ சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு ஐயோ பார் தென்மொழி பார் ஏன் இதயத்தையே ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ணாவிரதம் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறது இல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறது இல்ல இது என் தாய் மேலாணை கொஞ்சம் கருத காட்டு அலெக் இதோ பார் படிக்க தெரியுமா ஐ லவ் யூ I love you. You? மறுபடியும் அலெக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் இப்ப உரிக்கிறேன் பாரு பார் என்னடா அது பைத்தியகாரத்தமா இருக்குன்னு பாக்குறியா எஸ் நான் பைத்தியம் காதல் பைத்தியம் தென்மொழி பைத்தியம் ஓ பைத்தியம் தென்மொழி காதல கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒன்னாயிடுவேன் கடிதத்துல சொன்னா நூத்துல ஒன்னாயிடுவேன் வாயால சொன்னா பத்துல ஒன்னாயிடுவேன் கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன் கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன் அதனாலதான் என்னோட காதல் இப்படி நான் வெளிப்படுத்தினேன் குல விளக்கே குடும்ப விளக்கே குத்து விளக்கே வலது காலை எடுத்து வைத்து வா பா குடும்பத்தை ஆரம்பிப்போம் பா இவங்க பிடிங்கடா யோ ஏன் என்ன பிடிக்கிறீங்க இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்களா அண்ணாச்சி நான் பைத்தியம் இல்ல சத்தியமா நான் பைத்தியம் இல்ல எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது ஏத்துக்கல வண்டியில வீட்டுக்குள்ள கோவலம் கிவலம் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத முடிய பாரு திருவிழாவில காணாம போன மாதிரி சீதா படுத்திருந்தது நீதான் நினைச்சு இந்த ஐசெல்லாம் வேணாம் நானும் தான் பாக்குறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா சீச்சி சீதா
உன் பர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் ஜனக் பயல் பச்சே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட். ஏய் சித்தி, உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுதா படுத்துக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா எடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி முடிச்சு ஆளாச்சே. ஐயோ மனமெல்லாம் போதே, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டர வாய் தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சுட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆமா ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புலதான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த முரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்த இருக்கே. தேவையில்லாத வேலை வெளியே போங்க பிளீஸ். கேட் அவுட், எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு. நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு தெரியும்? நான் ஒரு போலீஸ்காரன், அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லிடு, எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலைய செய்ய சொன்னது யாரு? அந்த கொலைய செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கினேன்? என்ன சம்பந்தம் இல்ல. இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதுக்காக இதை திரட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன விட்டுடுங்க சார். ஒன்ன விடுறதா? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். வா. கேக்க போற ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். என் ரூட்டா வேற. ஓ புருஷ, ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்சிங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணு தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலன்னா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டே வேற சொல்லிடு. சொல்லு என்னம்மா ஏன் அழுகிற? என்னாச்சு? என்ன யாரோ ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. நீங்க யாரோ ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன் சொன்னா.
ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ, இன்னொன்னு கொலகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலகாரன் இவன்தான் சார். விஜி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ சார். விஜி, ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான், இதை வச்சு இவன்தான் கொலகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சார்? கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டார்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ணா நகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3, 10:20 தென் கொலகாரம் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபண்டாஸ்டிக். விஜய், இவனை இம்மிடியட் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுல தான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோ வச்சு கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏ சார், இந்த போட்டோவை பத்திரிக்கையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுக்கறோம்னு விளம்பரப்படுத்தினா அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொலகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமாவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ அம் ஆல்வேஸ் ரைட். விஜி, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது சார்? இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான், அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்ஸுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சொத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இனிமேலும் தெரியக்கூடாது சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு தொடச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு.
அப்படி பட்டவர்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை உன் புருஷன் இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு என்ன சொல்ற நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல என் சுயநலத்துக்காகவும் தான் அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும் சீதா நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையிலும் எனக்கு பாதி குடிப்பியான நானும் விளையாட்ட சொல்லுவேன் எதுவானாலும் பாதி பாதின்னு இன்னைக்கு வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட கொடுக்கறேன் இதை நீ ஏத்துக்கணும் இது கூட நான் உங்ககிட்ட பேச்சு எதை கேட்கறேன் என்னடி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சைதான் நீ எதுவும் பேசாத எனக்கு பிறகு என் கணவரையும் குழந்தையும் தேன் மொழியும் நீ ஏ ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும் இது என் மேல சத்தியம் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற இத பாரு நீ சாக போறது இல்ல என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரி நாள் கதுக்கு கேடு கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் மேல கடவுள் ஒருத்தர் இருக்காண்டி கண்ணு தொடுத்து என்ன ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்ட பிடிக்கிறது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம் ஆமா ஆமா பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வீங்க என்ன சீதா ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அது ஒண்ணு இல்லங்க பின்ன என்ன கட்டம்ல கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க கொடுமையா ஏ 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் புடவை வாங்கி தரலையா நகை வாங்கி தரலையா பூ வாங்கி தரலையா இல்ல பீச்சு கூட்டி போலயா சினிமா கூட்டிட்டு போலயா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா கேக்குற அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே அவ கேக்கணுமா இது நல்லா இருக்கு கட்டிட்டு வந்துட்டா போதும் பகல் எல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும் ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா இப்படி நெளிய வேண்டியது அவ எப்படி தான் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளவுதானே இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களுமா கிழிஞ்சது போ என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவ சரியான ஆம்பளைங்க இந்த பாரு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா கொலகாரனை கண்டுபிடிக்கிறீங்க ஆகட்டும் தாயே தங்கள் சித்தம் என் பாக்கியம் சரியான கழுத்தறுப்புடா தென்மொழி தென்மொழி உங்க அண்ணிங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா டிக்கெட் வாங்கி தந்துட்டேன் இதை கொண்டு போய் உள்ள போய் சார் யாருப்பா சார் நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் இருந்து வரேன் நீ யாருக்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க நீ யாருக்குக்கா ஆமா சார் நாளைக்கு ரெடியா அமௌண்ட் சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க நாங்க யாரு நீ யாருக்கு டிக்கெட் கேட்கலையே ரேகாங்கிறது யார் சார் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க Thank you.
எனங்க நாளைக்கு நாம பிரிய போறோம்ங்கற கவலை உங்களுக்கு இன்னிக்கே வந்திருச்ச. நான் பிறந்த வீட்டுக்கு போறேன். அங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணம் படுவேன். நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறேன்.